ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒரு ஃபுட் வெப்சைட், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அல்லது ஒரு ஃபுட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வெப்சைட்டை ப்ரீபில்டாக இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒன்றாவது நான் என்னோட மெயின் டொமைன்லேருந்து ஒரு சப் டொமைனுக்கு ஃபுட் டாட் இன்வாட்டர் டாட் காம் அப்படின்னு ஒரு சப் டொமைன் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு இன்னும் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணல. ஓகே, வேர்ட்ப்ரெஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் பார்ப்போம். சிஎம்எஸ் இன்ஸ்டாலர் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி இதில் ஒன்றாவது இருக்கக்கூடிய இதெல்லாமே சிஎம்எஸ் டூல்ஸ் தான், கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் வேர்ட்ப்ரெஸ்ஸை தான் நாங்கள் இப்போ சூஸ் பண்ண போகிறோம். இது ஜூம்லான்றது நல்ல ஒரு ஃபேமஸான சிஎம்எஸ் டூல். ஓகே, இப்போ இன்ஸ்டால் கொடுக்குறேன். இதில் எங்களுக்கு தேவையான டொமைனை நான் சூஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே ஃபுட் டாட் இன்வாட்டல் டாட் காம் அப்படின்னு ஒரு டொமைனை க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டொமைனை இங்கே சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இதில் எங்களுக்கு www.  வேணுமா தேவையில்லையா, அடுத்தது எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் விஷயமான எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இது சூஸ் பண்ணி கொண்டாச்சு. ஓகே, ஆல் ரைட், கீழே போய்த்து அட்மின் இமெயிலையும் பாஸ்வேர்டையும் கொடுத்தேன். எங்களோட வெப்சைட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிடும். ஓகே, இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு, இங்கே தேவையான டொமைனையும் கொடுத்துட்டோம். இது வேர்ட்ப்ரெஸ்ஸுடைய வேர்ஷன் 6.4.2 அப்படின்ற வேர்ஷன். ஓகே, அதையும் லேட்டஸ்ட் வேர்ஷன் இருக்கட்டும். இப்போ இன்ஸ்டால் கொடுத்தேன்டா, எங்களோட வெப்சைட் இன்ஸ்டால் ஆகி ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, வெப்சைட்டுடைய வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசஸ் முடிஞ்சு இப்போ வெப்சைட்டை ப்ரிவ்யூ பண்ணி பார்ப்போம் மேலும், அல்லது நேரடியாக என்னோடய அட்மின் பேனல் உள்ளுக்கு போவோம் மேலும். இதை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போவோம். இங்கேயால் என்னோடய வெப்சைட் பேசிக் வெப்சைட் இப்படித்தான் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகி வராது. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணி கொண்டு இங்கே வந்தேன்டா, வளமையாக வரக்கூடிய டேஷ்போர்ட், அதில் வளமையாக வரக்கூடிய அந்த டிஃபால்ட் ப்ளகின் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெப்சைட்டை எங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்செடுப்போம் ஸ்பீடாக. ஓகே, டிஃபால்ட்டாக வரக்கூடிய எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இப்போ யூஸர் ப்ரொஃபைலுக்கு போய்த்து ரெட் கலருக்கு எங்களோட டேஷ்போர்டை மாற்றிக்கொள்வோம் மிட் நைட். அதுக்கு பின்னால் அப்பியரன்ஸ் தீமுக்கு போய்த்து தீம்ஸில் ஏற்கனவே வந்த இந்த தீம் இப்போ அழிக்கலாம். நான் இன்னொரு தீமை டவுன்லோட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இந்த தீமை அடிப்போம். இந்த வெப்சைட்டுக்கு நான் போட போகிறது ஹெலோ டொலி அப்படின்ற அந்த லெஸ் வெயிட்டான ஒரு சிம்பிள் தீம் உண்டு. சாரி, ஹெலோ எலமெண்டர் அப்படின்ற இந்த தீம் ஆக்டிவேட். இப்போ இந்த தீமையும் அழித்து க்ளியர் பண்ணிக்கொள்வோம். ஓகே, ரைட், ஃபைனலாக எனக்கு இந்த தீமோடு வந்துட்டு இப்போ வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு. ஓகே, இப்படி இருக்குது எங்களோட வெப்சைட். இது எங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கொள்வோம். இப்போ ஃபுட் டாட் இன்வெர்ட்டல் எடுக்கும். ஓகே, ஆல் ரைட், இப்போ எலமெண்டர் இன்ஸ்டால் பண்ண சொல்லி அந்த தீம் சஜெஸ்ட் பண்ணது இன்ஸ்டால் எலமெண்டர். எலமெண்டர் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட்டும் பண்ணியாச்சு. அதுக்கு பின்னால் நாங்கள் ஒரு ப்ளகினை டவுன்லோட் பண்ணுவோம். இதில் எக்ஸ் கொடுத்து வெளியே வரேன். இப்போ ஒரு ப்ளகின் ஒன்று டவுன்லோட் பண்ண போகிறேன். ரீசெண்டாக நிறைய எட்லெல்லாம் நீங்கள் பார்த்திக்கலாம். என்வாட்டோ எலமெண்ட் அப்படின்ற ஒரு ப்ளகின் உண்டியுது. அந்த ப்ளகின்ல இருக்கிற தீம்ஸ் தான் நான் இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் அந்த ப்ளகின். இன்ஸ்டால் நவ், ஆக்டிவேட். ஓகே, அந்த ப்ளகினையும் இன்ஸ்டால் பண்ணி கொண்டோம். ஆல் ரைட், இப்போ அந்த ப்ளகின்லேருந்து தரக்கூடிய ஃப்ரீயான தீம்ஸை யூஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான ஃபுட் வெப்சைட்டுக்கான டெம்ப்ளேட் கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த ப்ளகின் ஆக்டிவேட் பண்ண பின்னால் இங்கே டேஷ்போர்டில் எலமெண்ட்ஸுண்டு இது, இதை கிளிக் பண்ணி ஃப்ரீ கிட்ஸ். இங்கே போனோன்னா ஒவ்வொரு கிட்டையும் செப்பரேட்டாக எத்தனை பேஜ் வேணுமோ அந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுருவோம். இதில் நாங்கள் ஃபுட் சம்மந்தமாக தேடுறதால ஃபுட்டுண்டு டைப் பண்ணி பார்ப்போம். ஓகே, நாங்கள் தேடின கேட்டகரிக்கு இங்கே நிறைய தீம் சீக்கிது ஏற்கனவே. இதில் எந்த தீம் எங்களுக்கு நல்லமோ அந்த தீமை கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் கிட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுவோம் மேலும், ப்ரிவியூ பார்த்துக்கொள்வோம் மேலும். ஓகே, இதில் நான் மூணு வெப்சைட்டை சூஸ் பண்ணிடுறேன். இப்போ என்னோடய வெப்சைட் இப்போ இப்படி இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மூணு டெம்ப்ளேட் எப்படி இருக்குதுன்னு சர்ச் பண்ணி பார்ப்போம். எது நல்லமோ அதை இன்ஸ்டால் பண்ணி கொள்வோம். ஓகே, நான் பார்த்த வரையில் இந்த ரெட் கலர் தீம் நல்லா இருக்குது. ஸோ இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணுறேன். இதையும் க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இன்ஸ்டால் கிட் கொடுத்தேன்டா, சிம்பிளாக என்னோடய வெப்சைட் கம்ப்ளீட் வெப்சைட்டுமே ரெடி ஆகிடும். ஓகே, இந்த பேஜுக்கு வந்தேன்டா, இதில் சில ரெக்யூர்மெண்ட்ஸ் கேட்டிக்குது. அதாவது அந்த ப்ரீபில்ட் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிடுற சில ப்ளகின்ஸ் சில ஆப்ஷன்ஸை வந்து ஃப்ரீயாக இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுறதால எரர் ஒன்று காட்டுது. இக்னோர் ரெக்யூர்மெண்ட் கொடுத்தா சரி. அதாவது இந்த இடத்துல வந்து எலமெண்ட்டை ப்ரோ, எலமெண்ட்டை ஃப்ரீ வெர்ஷன் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல எலமெண்ட்டை ப்ரோ கேட்குது, அப்போ இக்னோர் ரெக்யூர்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். இங்கேயும் கொடுக்குறோம். இப்போ நான் இக்னோர் கொடுத்தேன்டா, எந்த செக்ஷனில் எலமெண்ட்டை ப்ரோ அவங்க யூஸ் பண்ணிடுறாங்களோ அந்த செக்ஷனை மட்டும் எங்களுக்கு யூஸ் பண்ண இயலாமல் போகும். மற்றபடி அடுத்த செக்ஷன்ஸை ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணி எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும்.
ஓகே, அங்கால இன்ஸ்டால் பண்ணி முடிகிறதோட இங்கால பேஜஸ் செக்ஷனுக்கு வந்து இதில் ஹோம்னு ஒரு பேஜ் நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி அபவுட், கண்டெக்ட், ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி மூணு பேஜை நான் கிரியேட் பண்ணி கொள்கிறேன். இப்போ மூணு பேஜையும் கிரியேட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதில் எடிட் வித் எலமெண்ட்டை பட்டனை கிளிக் பண்ணி எலமெண்ட்டை பேஜுக்கு போகிறேன். ஓகே, நாலு பேஜ் கிரியேட் பண்ணிடும். நாலு பேஜ்லேயும் எலமெண்ட் பேஜுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே மேலே முதலாவதே காட்டுற இந்த என்வாட்டோடைய லொகோவை கிளிக் பண்ணி இதில் ப்ரீமியம் கிட்ஸ், ஃப்ரீ கிட்ஸ், ஃப்ரீ பிளாக்ஸ்ன்னு இருக்குது. இது நாங்கள் ஏற்கனவே வெளியே பார்த்தோமே அதே செக்ஷன் தான் இங்கே நிற்கிது. இதில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணின அந்த கிட் வந்து இது. இதில் வியூ இன்ஸ்டால் கிட்டு போயிட்டு இப்போ இது வந்து ஹோம் பேஜ். இங்கே ஹோம் தானே கொடுத்துரும். இது அபவுட், ஈவெண்ட்ஸ், கண்டெக்ட். இதில் ஹோம் பேஜுக்கு இன்சர்ட் டெம்ப்ளேட்டை கொடுத்தேன்டா, அந்த டெம்ப்ளேட் அப்படியே ஹோமுக்கு இன்ஸ்டால் ஆகிடுது. ஓகே, இப்போ அபவுட் பேஜுக்கு போகிறோம். அபவுட் பேஜுக்கு போயிட்டு திரும்பவும் என்வாட்டோ இன்ஸ்டால் கிட் இதில் அபவுட்டுக்கு ஏற்ற பேஜ் ஒன்று போடுவோம். ஓகே, இதில் இந்த ரெக்குவயர்மெண்ட்டும் கேட்டில்லை. இது வந்து எலமெண்டர் ப்ரோக்கு இதுதான் இன்ஸ்டால். ஓகே, மூணாவதா திரும்பவும் எலமெண்டர் என்வாட்டோக்கு போயிட்டு இதில் வியூ இன்ஸ்டால் கிட், இதில் எலமெண்டர் ப்ரோ கேட்குற ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ணுவோம். அது எப்படி வருதுன்னு செக் பண்ணி பார்க்குறது. ஓகே, இதுக்கு ஈவெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு கண்டெக்டில் ஒரு எலமெண்டர் ப்ரோவை சூஸ் பண்ணுவோம். ஃபைனல் ஆகிக்கக்கூடிய இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். எலமெண்டர் ப்ரோ ரிக்வயர்ட் ஃபார் திஸ் டெம்ப்ளேட்னு காட்டுது. இக்னோர் ரெக்கமெண்ட் கொடுத்து ஒன்றாவது இதை எப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். என்ன செக்ஷன் மிஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் நம்மளை. ஓகே, இன்சர்ட். இப்போ நாலு பேஜுமே ஒரு ஐடி இன்ஸ்டால் ஆகிட்டு ஹோம் பேஜை பொறுத்த வரைக்கும். ஓகே, கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிட்டு பப்ளிஷ். செகண்ட் பேஜும் ஓகே, ஈவெண்ட் பேஜும் ஓகே. ஃபைனலாக இந்த பேஜில் இதில் ஃபைனல் ஆகிக்கக்கூடிய இந்த செக்ஷனில் மட்டும்தான் எலமெண்ட்டை ப்ரோ யூஸ் பண்ணிடுறான். ஸோ அந்த செக்ஷன் மட்டும் காட்டுதில்லை, மற்ற எல்லா செக்ஷனும் வளமையான மாதிரி வந்திருக்குது. ஸோ இதை ரிமூவ் கொடுக்குறேன். இந்த செக்ஷனில் வேறொரு எலமெண்ட்டை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணி கொள்வோம். ரைட், ஆல்மோஸ்ட் இந்த வெப்சைட்டை இந்த செக்ஷன் அதாவது இன்ஸ்டால் இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு எல்லாம் கம்ப்ளீட்டாக என்வாட்டோடைய ஃப்ரீ டெம்ப்ளேட்டை தான் யூஸ் பண்ணிக்கிறோம். டெம்ப்ளேட் கிட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ டிசைனிங் ப்ரொசஸில் மெயினாக சில ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப்பை நான் செய்ய போகிறது என்னென்னா, இந்த மேலே இருக்கிற பேஜ் டைட்டில் கிளியர் பண்ண போகிறோம். அதோட அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஹெடரையும் ஃபுட்டரையும் செக் பண்ணுவோம். இப்போ ஒவ்வொரு நான் சொல்கிற இந்த செட்டிங்கை மூணு பேஜ்லேயுமே நாலு பேஜ்லேயுமே செஞ்சு கொள்ளணும். கீழே இந்த செட்டிங்ஸில் கியர் ஐக்கனை கிளிக் பண்ணி இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனால் பேஜ் லே அவுட்டில் எலமெண்ட்டை கென்வாஸ், எலமெண்ட்டை ஃபுல் வித், தீம் இண்டிகி. இதில் எலமெண்ட்டை ஃபுல் வித் அதை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஃபுல் வித்துக்கும் என்னோடய பேஜில் கண்டென்ட் வரதால் எக்ஸ்ட்ரா வைக்கிற கேப் எல்லாம் ஃபில் ஆகிடும் மட்டோவா. அப்போ ஏற்கனவே இங்கே ஈவெண்ட்டு பேஜ் டைட்டில் காட்டுச்சு, இப்போ அந்த டைட்டில் காட்டாது. அதே மாதிரியே மற்ற பேஜுக்கும் நான் செஞ்சு கொள்கிறேன். அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணி கொள்ளுவேன். ஓகே, நாலு பேஜ்லேயும் அந்த செட்டிங்கை முடிச்சிட்டோம். அடுத்தது ஒவ்வொரு பேஜுக்கும் ஹெடரையும் ஃபுட்டரையும் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த பேஜ்லேயோ இந்த தீம்லேயோ எனக்கு எந்த ஆப்ஷனும் தந்தில்லை. வேர்ட்ப்ரெஸில் அப்படி ஒரு ஆப்ஷன் தந்தில்லை அப்படின்னா அதுக்கு தான் நாங்கள் ப்ளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதாவது வேர்ட்ப்ரெஸில் டிஃபால்ட்டாக வராத ஒரு ஆப்ஷனை எக்ஸ்ட்ராவாக பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டில் உபயோகித்து ப்ளகினில் ஹெட்னியூ ப்ளகின் கொடுத்து எலமெண்ட்டாக ஹெடர் அண்ட் ஃபுட்டர் அப்படின்ற ஒரு ப்ளகின் இருக்குது. எலமெண்ட்டை டைப் பண்ணாலே மேலே ரெண்டாவது காட்டு இது டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறேன். ஆக்டிவேட். இந்த ப்ளகின் மூலமாக ஹெடரையும் ஃபுட்டரையும் எங்களுக்கு க்ளீனாக செஞ்சுக்கொள்ள இயலும். அப்பியரன்ஸில் இந்த ப்ளகின் லிஸ்ட் ஆகிக்கும். இதில் ஹெட்னியூ கொடுத்து முதலாவது மெயின் ஹெடர்ண்டு ஹெடரை கொடுப்போம். செலக்ட் ஆப்ஷனில் ஹெடர், டிஸ்பிளே ஆன், ஆல் பேஜ், யூசர் ஆல்ஸ்லேயும் ஆல் கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன். பப்ளிஷ் கொடுப்போம். இப்போ அதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ எலமெண்ட்டரில் அந்த ஹெடர் எப்படி வரணும்னு க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். எலமெண்ட்டை டேஷ்போர்டு எப்படி வருமோ அதே மாதிரி தான் வந்துக்கிது. இதில் நான் ஹெடர் செக்ஷனை மட்டும் மேலே க்ரியேட் பண்ணி கொண்டா போதும். இப்போ நான் லொகோ ஒன்று சரி இது வரைக்கும் க்ரியேட் பண்ணிடலை. இப்போ அந்த லொகோவையும் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு நார்மலாக பார்த்துருவோம். லொகோ க்ரியேட் பண்ணுறது கென்வாக்க போகிறேன். பொதுவாக வெப்சைட்டில் மேலே டைட்டில் பிளாரில் வரக்கூடிய அந்த லொகோட சைஸ் வந்து 300x80 அப்படின்ற இப்போ கஸ்டம் சைஸ் கொடுத்து 300 பிக்சல், இங்கால 80 பிக்சல். இப்போ நார்மலாக சிம்பிளாக ஒரு லொகோவை க்ரியேட் பண்ணிக்கொண்டோம். அடுத்தது வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்கு திரும்ப போய்த்து ஒரு மெனு ஒன்றையும் க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். ஈக்கிற அதே பேஜை வச்சு இப்போ மெனுவையும் க்ரியேட் பண்ணியாச்சு, எங்களோட லொகோவையும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளாக ஒரு இமேஜ் எடுத்து இந்த இடத்துல போட்டுக்கொள்வேன்.
just image on edit inga drag and drop pandren inda image ku enga logo va na kudukka porom okay adutathu inga la menu varum menu und inga three dot click panni menu und search pandren okay inda menu importrom logo va importrom ipo idu konjam creative ah engalukku etha mara design panni koduvom okay rendu moonu vela hela senjittu ipo update panni kolren adutathu footer section ayum na edit pananum thirumba edit new click pandren footer nu per kodutaachi adukku pinnala footer inga entire website all publish kodutittu elementor ku povom elementor ku porathukku mundi footer kaana oru menu und create pananunda adhey aarambathile create pannittu andha page ku ponga enakku apdi oru menu thevarla direct ah poren ஓகே ஃபுட்டர் செக்ஷன்லேயும் அதே மாதிரி மூணு கோலம் பிரித்து கொள்வோம் இதில் கீழ் செக்ஷன் ஃபுல்லாக காப்பிரைட் வரும் மேலே சோஷியல் மீடியாவும் மெனுவும் வரும் சோஷியல் மீடியான்னு சர்ச் பண்ணி அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன் இந்த இடத்துல இங்கால மெனு அதுக்கு பின்னால் கீழே காப்பிரைட் ஓகே மூணு விஷயத்தையும் போட்டுட்டோம் இப்போ இதையும் எங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கொள்ள ஓகே ஃபுட்டர் செக்ஷனையும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கிங்க்கு கஸ்டமைசேஷன் எல்லாம் பண்ணி தேவையான மாதிரி க்ரியேட் பண்ணிக்கொண்டோம் இந்த சோஷியல் மீடியா கிளிக் பண்ணி இங்கே இந்த பேஸ்ட் லிங்க் பேஸ்ட் யூஆர்எல் நீர் இடத்துல உங்களோட ஃபேஸ்புக் அடுத்தது என்னென்ன சோஷியல் மீடியா தேவையோ அதை கொடுத்து கொள்ளலாம் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணுறேன்னா எட்னேவுக்கு போயிட்டு இங்கே ஐக்கன் சர்ச் பண்ணி உதாரணமாக வாட்ஸ்அப்னு வச்சா வாட்ஸ்அப்பில் ஐக்கன் தேடி எடுத்து கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்தா இங்கே வாட்ஸ்அப் வந்துடும் அப்படியே தேவையான ஐக்கான்ஸை கொடுத்து அதுக்கான லிங்கையும் கொடுத்துக்கொள்ளேன் இப்போ ஆல்மோஸ்ட் என்னோடய ஃபோட்டோ செக்ஷனும் ஓகே அப்டேட் கொடுத்துட்டு எக்ஸிட் போகிறேன் ஓகே இப்போ என்னோடய வெப்சைட்டை நாங்கள் ப்ரீவியூ பண்ணி பார்ப்போம் எப்படி ஹெடரும் ஃபோட்டோரும் வந்திக்குது அப்படின்னு ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு வகையில் வந்திக்குது இப்போ வெப்சைடுக்குரிய அடுத்த வேலை என்னென்னா பேஜ் நான் கொடுத்தில ஹோம் பேஜ் என்ன வரேன்னு சொல்லி கொடுத்தில ஸோ செட்டிங்ஸுக்கு போயிட்டு ரீடிங் இதில் ஸ்டெட்டிக் பேஜ் கொடுத்து ஹோம் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன் அப்போ இதுதான் ஹோம் பேஜ் இந்த இந்த யூஆர்எல் போனாலே ஒன்றாவது அந்த பேஜ் தான் வரும் இப்போதைக்கு எந்த பேஜும் கொடுத்துலாதால எம்டி ஆகிக்குது ரீடிங் கொடுத்துட்டேன் ப்ளாக்குக்கு போஸ்ட் பண்ணும் கொடுக்க தேவையில்ல ஓகே சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் வெப்சைட் எப்படி வருதுண்டு சரி நான் போட்ட மாதிரி எல்லா செக்ஷனும் ஆல்மோஸ்ட் ரெடியாகி வந்திருக்குது இந்த பார் ஸ்பேஸ் கூடண்டா அதை ஹெடர் செக்ஷனை சில நேரமே எங்களுக்கு பார்த்து செஞ்சு கொள்ளலும் அடுத்து இந்த ஐக்கன்ஸ்ட இந்த ஃபோன் சைஸ் எல்லாம் அங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும் கலரையும் அங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும் அப்படியே ஃபோட்டோ செக்ஷனுக்கு போனால் ஓகே ஆல்மோஸ்ட் அதையும் ரெடி நான் கொடுத்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்துக்குது சரி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்ளீட்டான வெப்சைட்டையும் நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம் இருந்தாலும் வெப்சைட்டை கண்டென்ட் இது வரைக்கும் நாங்கள் மாற்றல இதுக்கு பின்னால் ஒவ்வொரு கண்டென்ட்டையும் டிரெக்டாக எங்களுக்கு மாற்றிக்கொள்ளும் உதாரணமாக ஹோம் பேஜுடைய எலமெண்ட்ரி செக்ஷன் ஒடுக்கிறேன் இப்போ எந்த செக்ஷன் வேணுமோ அதெல்லாம் ப்ரீபில்டாக வந்துடுறதால எங்களுக்கு கண்டென்ட்டை மட்டும் ஈஸியாக மாற்றிக்கொள்ளும் உதாரணமாக இங்கே பேர்கர்ஸ்ன்ற இடத்துல பன்னுன்னு நான் போட்டுறேன் இது மாதிரி என்ன இடத்துல மாற்றணுமோ அந்த இடத்த மட்டும் எங்களுக்கு சூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொள்ளையிலும் இந்த எட்டு கார்ட் இடத்துல உங்களோட வாட்ஸ்அப் நம்பரையோ அல்லது உங்களுக்கு கால் போகிற மாதிரி செட் பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி லிங்க்ஸை கொடுத்து கொள்ளையிலும் உதாரணமாக எனக்கு என்ன நம்பருக்கு கால் வரணும் அப்படின்னா டிஇஎல் கோலன் அதுக்கு பின்னால் உங்களோட கண்ட்ரி கோடோட உங்கள் நம்பரை மடித்தாண்டா இந்த இடத்துல உங்களோட இந்த பட்டனை கிளிக் பண்ணினாண்டா உங்களுக்கு டிரெக்டாக கோல் வரும் அதே மாதிரி உங்களோட வாட்ஸ்அப்பை போட்டிருந்தாலும் வாட்ஸ்அப்பில் wa.me/ அதுக்கு பின்னால் கண்ட்ரி கோடோட உங்களோட நம்பரையும் கொடுத்தாண்டா வாட்ஸ்அப்புக்கு டிரெக்டாக அது போகும் இது மாதிரி ஒவ்வொரு லிங்க்குக்குமே அந்த லிங்க்குக்குரிய ரீடிரெக்ட் யூஆர்எல் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கொள்ளணும் இப்போ எல்லாத்தையும் கொடுத்து கடைசிக்கு அப்டேட் கொடுத்தோம்னா அப்டேட் ஆகிடும் ஃபைனலாக இந்த இது மாதிரி தேவையில்லாத செக்ஷன்லாம் எங்களுக்கு ரிமூவ் பண்ணிக்கொள்ளுவோம் மேலும் நானே ரிமூவ் பண்ணல இது ஒரு சிம்பிள் வெப்சைட் ஐக்கட்டு அப்படியே விட்டுறேன் இப்போ இங்கே ஒரு வீடியோ ஐக்கன் இருக்குது வீடியோக்கு என்ன வீடியோ தேவையோ அந்த வீடியோவை யூடியூப்லேருந்து எடுத்தோ அல்லது டிரெக்டாக வெப்சைட்டுக்கு அப்லோட் பண்ணி அது மூலமாகவோ இங்கே எம்பெட் பண்ணிக்கொள்ள இயலும் இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக இந்த விஷயம் விளங்கிக்கும் உங்களுக்கு எப்படி என்வாட்டோ எலமெண்ட்லேருந்து ஒரு டெம்ப்ளேட் எடுக்கிறேன்றது இந்த இடத்துல நான் எலமெண்டர் சம்மந்தமாக எதுவும் பேசலை எலமெண்டரில் டிசைன் பண்ண சம்மந்தமாக வீடியோ வேணும்டா அதையும் கேளுங்க கமெண்ட் செக்ஷன் மூலமாக அடுத்தது மற்ற பேஜ்லேயும் எங்களுக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் மாற்றிக்கொள்வோம் நான் இதையும் மாற்றலை நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட் சிறு நேரம் மாற்றிக்கொள்ள இயலும் இந்த இடத்துல பாருங்கள் இந்த 20 அப்படின்றதுக்கு மேலே இருக்கிற அந்த பேடிங் ஸ்பேஸ் போதாமிக்குது அதை கொஞ்சம் நான் கூட்டிக்கொள்கிறேன் அதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணி
ஷேடிங்க்கு போயிட்டு மேலே டப்பில் எனக்கு ஒரு 20 pixel இருந்தால் போதும். அதே மாதிரி கீழே 20 pixel. ஓகே, இந்த மாதிரி ஸ்பேஸ் உண்டு மேலே கீழே வந்துட்டு. அது மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் செஞ்சு கொண்டு அப்டேட் கொடுத்துக்கொள்கிறேன். அதே மாதிரி கான்டாக்ட் பேஜ்லேயும் தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுத்து அப்டேட் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, ஆல்மோஸ்ட் சரி. இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக எங்களோட வெப்சைட்டை வெளியேக்குதுன்னு பார்ப்போம். ரைட், நான் கொடுத்த மாதிரி பன்ஸ் அது அந்த பேர் மாறியது. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு செக்ஷனை பார்ப்போம். ஓகே, ஆல் ரைட். கீழே ஃபுட்டரில் இருக்கிற எபவுட்டை கிளிக் பண்ணுவோம், அதுவும் ஓகே. அடுத்தது கான்டாக்ட் பேஜ். ஓகே, ஆல் ரைட். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்த மாதிரியே வந்துக்குது. பெருசாக எந்த சேஞ்சஸும் பண்ணலை. இருக்கிற வெப்சைட் அப்படியே அவுட் புட் எடுத்துக்குது. ஓகே, மேலே இந்த இடத்துல கெப் கூட மாதிரி இருந்தால் அதை குறைச்சி கொள்ளையிலும் அந்த எலமெண்ட் செக்ஷனில் எடிட் பண்ணுறதால அதை அவங்கள்ட்ட ஈஸியாக குறைச்சி கொள்ளையிலும். ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் மேலதிகம் ஏதாவது ஒட்டியிருந்தா அல்லது எலமெண்ட் சம்மந்தமாக ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியல் வேணுண்டா அதை கேளுங்க. அது சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டு பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் மிஸ் ஆகினது அல்லது வேறு எப்படி கண்டென்ட் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமாக வீடியோ ஒன்று செய்வோம். ஓ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.